கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. சேந்தனை கந்தனை, செங்கோட்டு விற்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்கு வள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார் மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வள்ளி. கடவுள் அருள் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2023 பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்களை பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய முக்கிய விரத மற்றும் விசேஷ நாட்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்கள் அப்படின்னாக்கா மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவற்றை வைத்துத்தான் நாம் மாதக்கோள்களுடைய அடிப்படையில் மாத பலன்களை கணிக்கிறோம். அதே சமயம் வருடக்கோள்கள் அனைத்தும் அந்த மாதம் முழுவதும் அதே இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதக்கோள்களை அடிப்படையாக வைத்தும் ஒரு தனிப்பட்ட ராசிக்கு சந்திராசிரமம் அல்லது சந்திர நாடியின் அடிப்படையில் அனுதினமும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய 2.5 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வைத்து இந்த சந்திர நாடியை வைத்து நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எது போன்ற பலன்களை எந்தெந்த நாட்கள் எப்படி அனுபவிப்பார்கள் இந்த பிப்ரவரி மாதம் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னால் விரதங்கள் மற்றும் விசேஷ நாட்களை பற்றி தற்போது பார்ப்போம். 22 அதாவது தை மாதம் 22 ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 5 முழு பௌர்ணமி நிறைந்த அந்த நன்னாளில் பூச நட்சத்திரம் வருகிறது. பூச நட்சத்திரம் என்பது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தை பூசம் என்று கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளாகவும் அவர் ஜனித்த நாளாகவும் கருதக்கூடிய இந்த தை பூசத்தை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு உகந்த நாளாக அந்த தை பூச நாளை நாம் வைத்து கொள்ள முடியும். அன்றைக்கு முருகனை முருகனுக்காக விரதமிருந்து அன்றைய நாள் முருகனை நினைத்து கொண்டாடி வருபவர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை முருகப்பெருமான் வழங்குவார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் பல திருப்புகழ்களில் உணர்த்திட்டு போயிருக்கிறார். சந்தான புஷ்ப பரிமள கிங்கணி முக சரண யுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூசிகாரூட வெகுமோகன சத்தியப்பிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கட கபோல திரியம்பக விநாயகர் முதல் சிவனை வளம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப மயிலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது மயில் மேல முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி தருவார். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம்னா மிகப்பெரிய மேன்மையை அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட முக்கிய நாளாக இந்த தை மாதம் 22 தை பூசம் வருகிறது என்பதை இந்த மாதத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை அடுத்து வடலூர் வள்ளர் பெருமான் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்று அனைவரோடும் அன்போடு அழைக்கக்கூடிய ஜோதியினுடைய தரிசனம் அன்றைக்கு தைப்பூச நாளிலேயே வடலூரில் நடக்கவிருக்கின்றது. ஆகவே அன்றைய தினம் மிக சிறப்பு வாய்ந்த தினமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். அதன் பின்பு தை 26 பிப்ரவரி மாதம் 9 வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற ஒரு விநாயகருடைய சிறப்பான ஒரு அமைப்பு வருகிறது. அன்றைக்கு விநாயக பெருமானை நோக்கி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படி என்கின்ற அமைப்பின்படி ஒரு நல்ல விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களில் அந்த சங்கடகர சதுர்த்தியும் இருக்கிறது. அது வருகின்ற தை மாதம் 26 பிப்ரவரி 9 நிகழவிருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று சஷ்டிக்கு விரதம் இருப்பவர்கள் அதாவது குழந்தை வரம் வேண்டி சஷ்டிக்கு விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு தை 28 பிப்ரவரி 11 சனிக்கிழமை சஷ்டி திதி வருகிறது. அந்த சஷ்டி திதியின் போது விரதம் இருப்பவர்களுக்கு அதாவது சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு அகப்பையில் குழந்தை வரும் என்ற சான்றின்படி முருகப்பெருமானை நோக்கி அன்றைய தினம் விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை கிடைக்கும் அப்படின்றதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனை அடுத்து மாசி மாதம் 8 அமாவாசை வருகிறது. அந்த அமாவாசையில் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, இறந்தவர்களை நினைத்து சாமி கும்பிட்றது, இது எல்லா விஷயங்களையும் அன்றைய அந்த அமாவாசை திதியின் போது நீங்கள் நிகழ்த்தி கொள்ளலாம். அதனை அடுத்து மற்றொரு சஷ்டியான மாசி மாதம் 13 பிப்ரவரி 25 சஷ்டி திதி வருகிறது. அன்றைக்கும் நீங்கள் குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை தெரிவித்து கொண்டு திருமண நாட்கள் மற்றும் சீமந்தம் செய்வதற்கு, தொழில் தொடங்க, கடன் வாங்குவதற்கு முக்கியமான நாட்களாக இருக்கும் நாட்களை இப்பொழுது பார்ப்போம். பிப்ரவரி 1 பிப்ரவரி 3 பிப்ரவரி 10 பிப்ரவரி 12 அதனையடுத்து பிப்ரவரி 16, 22, 24, 23 ஆகிய தினங்கள் அனைத்தும்
திருமணத்திற்கும் சீமந்தம் செலுத்துவதற்கும் தொழில் தொடங்க கடன் வாங்க உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. அதனை அடுத்து கிரகப்பிரவேசம் செய்வதற்காக பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி, பிப்ரவரியில் 10ஆம் தேதி, பிப்ரவரியில் 12 மற்றும் 24ஆம் தேதி கிரகப்பிரவேசம் செய்வதற்கு உகந்த நாட்களாக இருக்கிறது. இனி வரக்கூடிய அமைப்புகளில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் எவ்வாறு பலன்களை கொடுக்கும் என்று பார்க்க இருக்கிறோம். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. பிப்ரவரி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்திற்கு 6வது ராசியாக வரக்கூடியது. இதில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உத்திரம், சுவாதி, சித்திரை ஆகிய நட்சத்திரங்கள் இதனுக்குள் அடங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக காணப்படுகிறது. மாதத்தினுடைய துவக்கத்திலேயே ராசிநாதனாகிய புதன் தனது நட்பு வீடான சனியினுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்து வருவது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். அதே போன்று இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் மூலத்திருகோண வீட்டில் ஸ்திர ராசியில் ஸ்தானபலத்தோடு அமர்ந்திருப்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எதையும் செய்ய வல்ல ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறது. இது காலம் வரை அஷ்டமச்சனி மற்றும் பல்வேறு சனி இடையே இந்த பஞ்சமசனி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குழந்தைகள், பூர்வீகம், தொழில் அமைப்புகள் அத்தனையும் கெடுத்து வந்த இந்த 5ஆம் இடத்து சனி தற்போது 6ஆம் இடத்திற்கு மாறி 20 நாட்கள் தான் ஆகிறது. ஆனால் இந்த பிப்ரவரி மாத துவக்கத்திலிருந்தே அவர் 6ஆம் இடத்தில் செல்ல இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே பட்ட கடன் அமைப்புகள் அத்தனையும் நிவர்த்தி அடைந்து பெரிய அளவிற்கான உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் ராசியை சுபகிரகங்கள் பார்ப்பது, குறிப்பாக குரு பார்ப்பது மிகப்பெரிய மேன்மையை உண்டாக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் குருவினுடைய பார்வை ராசிக்கு இருப்பதன் காரணமாக ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் முழுவதும் வருமானத்திற்கும் பெரிய அளவிற்கான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். அதிலும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மேம்பாடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அதனை அடுத்து அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மாதத்தினுடைய துவக்கத்திலேயே நட்சத்திர நாதன் உச்சமாகி 9ஆம் பாவகத்தில் சஞ்சரித்து வருவது மிகப்பெரிய மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பிப்ரவரி 26, 27, 28 ஒரு உன்னதமான நாட்களாக இந்த மாதத்தில் காணப்படுகிறது. அதில் 26, 27, 28 இந்த 3 நாட்களில் முக்கிய முடிவுகள், முக்கிய ப்ராசஸ், ஏதாவது இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது அல்லது சைன் பண்ண போகிறீங்க, ஏதாவது டாக்குமெண்ட் ஓரியன்டான அமைப்புகள்லாம் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 3 நாட்களை பயன்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனை அடுத்து பிப்ரவரி 24, 25ஆம் தேதி கடுமையான சந்திராஷ்டம அமைப்புகள் இருப்பதன் காரணமாக எதிலும் கவனமாக செயல்படுவது நன்மைகளை கொடுக்கும். அதிலும் பிப்ரவரி 26 பாதி நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருக்கின்ற காரணத்தினால் அதிலும் கூடுதல் கவனம் தேவை. 2.5 நாட்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசியாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அந்த நாட்களில் வெளியூர் பிரயாணங்கள் அல்லது புதிய தொழில் தொடங்குதல் இது போன்ற அமைப்புகள் செய்யக்கூடாது. வாக்குவாதம், தர்க்கம் போன்ற அமைப்புகளை கையாளக்கூடாது. மிதுனராசிக்கு என்ன சொன்னோமோ அதே தான் கன்னிராசிக்கும். ராசிநாதன் பலம் பொருந்தி இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ பிப்ரவரி மாதம் நடந்தே தீரும். ராசியை குரு பார்க்கின்ற காரணத்தினால் எது எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்சஸ் பண்ணக்கூடிய நிலைமையை இந்த குரு தருவார் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்க முடியும். கஜகேசரி அமைப்புன்னு சொல்லக்கூடிய சந்திரனும் உச்சமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த மாதம் பிறக்கிறது. குருவும் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசிகளில் இந்த கன்னிராசிக்காரர்களும் ஒன்று. இந்த பிப்ரவரி மாதத்தில் சனி ஆட்சி பலத்தோடு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கொடிய கோள்கள் 6ஆம் இடத்தில் இருப்பது நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா தீயது நசிந்து போகும் அப்படிங்கிற அமைப்பின்படி அந்த ராசிநாதனும் அங்கேயே இருக்கின்ற காரணத்தினால் நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப நாளாக அவதிப்பட்டு கொண்டிருந்து வந்த அத்தனை நபர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பச்சை நிற வஸ்திரங்களை அதிகமாக பயன்படுத்தும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு
ஒரு ஏற்புடைய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. சந்திரன் நாடியின் அடிப்படையில் உங்களுடைய ராசி மீதே சந்திரன் போகக்கூடிய காலகட்டங்களில் மன அழுத்தம், மன சஞ்சலங்கள், தேக ஆரோக்கியம் கெடுதல், ஒரு டயர்ட்னஸை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே இருக்க செய்யும். ஆனால் அதை பெரிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பச்சையம்னு சொல்லக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனாக இருக்கட்டும், அதே மாதிரி கிராம தேவதைகள்னு சொல்லக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சையம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அதிகமான போய் பிரார்த்தனை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இந்த பச்சை நிறத்துக்கே உண்டான ராசியான கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மனம் முழுவதும் பசுமையான நிறைவுகளை அடையக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அடையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. இந்த பிப்ரவரி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான மாதமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை.